கழித்தலை பற்றி இதுவரை கண்டதை சிறிது பார்ப்போம். 5-3 என்று நான் சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? இதை பற்றி சில வழிகளில் யோசிப்போம். என்னிடம் 5 திராட்சைகள் உள்ளது என்றால், எனவே 1, 2, 3, 4, 5 ஆக என்னிடம் 5 திராட்சைகள் இருக்கலாம். அதிலிருந்து 3 கழித்தால் நான் 3 அதிலிருந்து எடுக்கப் போகிறேன் என்று அர்த்தம். இவைகளை எடுத்துவிட்டேன். 1, 2, 3 திராட்சைகளை எடுத்த பின் என்னிடம் மீதி எவ்வளவு இருக்கும்? என்னிடம் மீதி இருப்பது இதோ 1, 2 மட்டும்தான். ஆக என்னிடம் 2 திராட்சைகள் மட்டுமே இருக்கின்றன. இதனை வேறு வழியில் யோசித்தால் என்ன? 5-3 என்பதை இங்கு செய்யலாம். 5-3, 5-3, இந்த 2 என்ன வித்தியாசம் என்று சிந்திக்க வேண்டும். என்னிடம் 5 திராட்சைகள் உள்ளன. 1, 2, 3, 4, 5. மேலும் உங்களிடம் 3 திராட்சைகள் உள்ளன. இவைகள் வேறு நிறத்தில் இருக்கட்டும். 1, 2, 3. இந்த 5-3 என்பதை வேறு விதமாக சிந்தித்தால், உங்களை விட என்னிடம் எவ்வளவு அதிக திராட்சைகள் உள்ளன? நம் இருவரிடம் இருக்கும் ஒவ்வொரு திராட்சையையும் பார்க்கும்போது உங்களிடம் இல்லாத இந்த 1-2 திராட்சைகள் என்னிடம் உள்ளன. எனவே உங்களிடம் இருப்பதை விட என்னிடம் 2 திராட்சைகள் அதிகமாக உள்ளன. என் கோட்டிலும் இதை நாம் காணலாம். நான் கூட்டல் வீடியோவில் கற்ற என் கோட்டினை இங்கு வரைகிறேன். இதில் தொடர்ந்து கணக்கிடலாம். 0 இடதுபுறம் சென்றால் எதிர்மறை மதிப்பு எண்களாகும். இதனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது 0 தொடங்குவோம். 0, 1, 2, 3, 4, 5. நான் 7 செல்கிறேன். எனவே 5-3 என்பதில் நாம் 3 5 எடுத்துவிட்டால் 5-3 என்பது 5 தொடங்கும். 5 + 3 என்றால் 3 இடம் வலது பக்கம் செல்வேன். ஏனென்றால் அது ஏறுவரிசையாகும். ஆனால் நான் கழிக்கிறேன் என்றால் நான் 3 குறைக்க வேண்டும். எனவே நான் குறைத்து 1, 2, 3 இவ்வாறு 2 செல்கிறேன். இதை வைத்து மனதில் பார்க்கும் பொழுது இன்னொரு எண் கோட்டினை வரைகிறேன். நான் சிந்திப்பதும் காட்டுவதும் இங்கிருந்து 3 எடுக்கிறேன் என்பதுதான். 3 விட 5 எவ்வளவு அதிகம்? 2 விடைகளும் 1 என்றாலும் அதை 2 வழிகளில் சிந்திக்கலாம். இங்கு மீண்டும் ஒரு எண் கோட்டினை வரைகிறேன். அதே எண் கோட்டினை வரைகிறேன். என்னிடம் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 உள்ளது. இதில் 5 குறிக்க ஒரு இளஞ்சிவப்பு கட்டத்தை இந்த 5 சுற்றி வரைகிறேன். இப்பொழுது 3 சுற்றி மஞ்சள் கட்டத்தை வரைகிறேன். 3 என் கோட்டில் இங்கே இருக்கிறது. இப்படி 5-3 என்பதை சிந்திக்கும் பொழுது நீங்கள் இதில் என்ன வித்தியாசம் என்றதால் அதை எழுதுகிறேன். இங்கு 5-3 என்ன வித்தியாசம் என்று நாம் பேசிக்கொண்டு உள்ளோம். அதாவது 5-3. மேலும் அந்த வித்தியாசத்தை காண 3-5 செல்ல எவ்வளவு கூட்ட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நாம் 1 மேலே சென்று பின் 2 சென்றால் 5 ஆகும். எனவே 5-3 உள்ள வித்தியாசம் இந்த தூரம்தான். மேலும் 3, 2 தள்ளி உள்ளது என்பதே இதன் விளக்கம். அங்குள்ள 2 கட்டம் வரைந்து காட்டுகிறேன். அங்கு 2 உள்ளது. கழித்தலுக்கும் வித்தியாசத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று பார்ப்போம். கழித்தலை இந்த 2 விதமாக பார்க்கலாம். எவ்வாறு சிந்தித்தாலும் இந்த 2 செயல்முறை விடைகளும் 1. இப்பொழுது 2 எண்களை காண்போம். 7-4 என்ற கணக்கை செய்வோம். இதை எவ்வாறு பார்க்கிறேன் என்றால், என்னிடம் 7 நீளம் உள்ள ஒரு கட்டை உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அதன் மேல் ஒரு ரூலர் ஒன்றை வைத்தால் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று இருக்கும். எனவே என்னிடம் 7 நீளக்கட்டை உள்ளது. நான் அதில் 4 அறுத்துவிடலாம். அவ்வாறு 1, 2, 3,
நான்கு என்று அறுத்தபின் என்னிடம் மீதம் எவ்வளவு இருக்கும்? எனவே இங்கிருந்து கட்டையை அறுத்து எடுத்து அதை எடுத்து விடுகிறேன். அதை காட்டுவதற்கு நான் அழுத்தமான நிறத்தை பூசி காட்டுகிறேன். கட்டையை அறுத்துவிட்டேன். அறுத்த பின் இந்த பகுதி முழுவதும் போய்விடும். நான்கு அடி அறுத்த பின் என்ன இருக்குமோ அது இப்பொழுது என்னிடம் இருக்கும். என்னிடம் மீதம் உள்ளது ஒன்று, இரண்டு, மூன்று. மூன்று அடி கட்டை மட்டுமே. எனவே ஏழு மைனஸ் நான்கு என்பது மூன்றாகும். இந்த காட்சியில் கழித்தல் என்பது உண்மையிலேயே வெட்டி எடுப்பது என்பதை காட்டியுள்ளோம். காட்சி நம்மை ஆச்சரியப்படுத்தி விட்டது. கட்டையை அறுத்து அந்த துண்டை அதிலிருந்து எடுத்துவிட்டேன். இப்போது இதனை வேறு விதமாக சிந்தித்தாலும் அதே விடைதான் வரும். ஏழு மைனஸ் நான்கு எனலாம். மீண்டும் நான் அதே போன்று ஏழு அடி நீளமுள்ள ஒரு கட்டையை வைத்துள்ளேன். அதில் என் கோலை வைத்து ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு என்று நீளத்தை அளக்கிறேன். மீண்டும் ஏழு அடி நீளமுள்ள கட்டையை வைத்துள்ளேன். இப்பொழுது நான்கு அடியை எடுப்பதற்கு பதிலாக நான் அதை ஒப்பிடுகிறேன். அது ஏழு அடி. இதனை நான்கு அடி நீள கட்டையுடன் ஒப்பிடுகிறேன். என்னிடம் இன்னொரு நான்கு அடி கட்டை இங்கே உள்ளது. அது என்னுடைய நான்கு அடி கட்டையாகும். அது ஏழு அடி, இது நான்கு அடியாகும். நீங்கள் ஏழு மைனஸ் நான்கு என்பதை நான்கு அடி கட்டையை வெட்டி எடுத்து பார்க்கலாம். அல்லது ஏழு மைனஸ் நான்கு என்பதை நான்கு அடி மரத்துக்கும் ஏழு அடி மரத்துக்கும் உள்ள வித்தியாசமாகவும் பார்க்கலாம். அப்படி என்றால் இதில் வித்தியாசம் எவ்வளவு? நான்கு அடி மரம் ஏழு அடி ஆவதற்கு மேலும் மூன்று அடி வளர வேண்டும். அல்லது நான் மூன்றடி மரத்தை சேர்க்க வேண்டும். அல்லது அந்த மரம் மூன்றடி வளர்ந்து ஏழு அடியாக வேண்டும். இந்த இரண்டும் கழித்தல் கணக்கு போடும் இரு வழிகளாகும். போன வீடியோவில் பார்த்ததை நினைத்து பார்க்கவும். இந்த வீடியோவில் சற்றே பெரிய எண்களுடன் விளையாட விரும்புகிறேன். சுலபமான கணக்குகளுக்கு பயன்பட்ட எண்கோடு இந்த வித கணக்கிற்கும் பயன்படும். ஆகையால் நாம் பதினேழு மைனஸ் ஒன்பது என்ன என்று பார்ப்போம். எல்லாவற்றையும் போல இதற்கும் இரண்டு வழிகள் உண்டு. பதினேழு படங்கள் வரைவது மிகவும் மெதுவான வழியாகும். என்னிடம் பதினேழு துண்டுகள் உள்ளன. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னிரெண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு. நான் இதிலிருந்து ஒன்பதை எடுக்கிறேன். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. என்னிடம் மீதம் எவ்வளவு உள்ளது? மீதம் உள்ளது ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. ஆக பதினேழு மைனஸ் ஒன்பது என்பது எட்டாகும். ஆனால் அது அதிக நேரம் பிடித்தது. ஒருவேளை பெரிய எண்ணாக இருந்தால் இந்த வட்டங்களை வரைந்து பின்னர் அழித்து கணக்கிட மிக அதிக நேரம் பிடித்திருக்கும். மேலும் மற்ற வேலைகள் செய்ய இருப்பதால் காகிதமும் நேரமும் வீணாகியிருக்கும். எண்கோடுகளை வரைவது சுலபமாக மனதில் நிற்கும். எப்பொழுதும் நாம் பூஜ்ஜியத்தில் துவங்க வேண்டியது இல்லை. எண்கோட்டை எழுதும்போது பதினெட்டு, பதினேழு, பதினாறு, பதினைந்து, பதினான்கு, பதிமூன்று, பனிரெண்டு, பதினொன்று, பத்து, ஒன்பது, எட்டு, ஏழு என்றால் நாம் இடது பக்கமாக செல்வோம். இறுதியில் அடைவது பூஜ்ஜியம். ஆனால் நான் பதினேழில் துவங்குகிறேன். நான் பதினேழில் துவங்கி அதிலிருந்து ஒன்பதை எடுத்த பின் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது என்று சென்றால் என்னிடம் மீதம் இருப்பது எட்டு மட்டுமே. என் மனதில் இருந்தது இந்த முறைதான். இது சரியானதும் வேகமானதும் ஆகும். ஒவ்வொரு முறையும் பதினேழில் இருந்து ஒன்பதை கழிக்கும் போதும் அல்லது வித்தியாசத்தை கணக்கிடும் போதும் அதன் விடை எட்டு என்பதை காண இந்த செயல்முறை அவசியமில்லை. நாம் மனதில் கணக்கிடவே விரும்புவோம். ஆம், பதினேழு மைனஸ் ஒன்பது என்பது எட்டு என்று எனக்கு தெரியும். அப்படி என்றால் பதினேழு மைனஸ் எட்டு என்பது எவ்வளவு? அது ஒன்பதுதான். இவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்கு புரிகிறதா? ஏனென்றால் எட்டு பிளஸ் ஒன்பது என்றால் பதினேழு. ஆக பதினேழு மைனஸ் ஒன்பது என்பது எட்டு ஆகும். அல்லது பதினேழு மைனஸ் எட்டு என்பது ஒன்பது ஆகும். பதினேழு மைனஸ் எட்டு என்று கூறும்போது அதன் விடையாக இருக்கும் எண்ணோடு எட்டை கூட்டினால் பதினேழு ஆகும். ஆம், அந்த எண் தான் ஒன்பது. அதேபோல் பதினேழு மைனஸ் ஒன்பது என்பதிலும் இதன் விடையாக உள்ள எண்ணோடு ஒன்பதை கூட்டினால் பதினேழு வரும். ஆம், அந்த எண் எட்டு. இங்கு கூறியவை எல்லாம் ஒரே அர்த்தம் கொண்டவைதான்.
அது 8+9 என்பது 17, அல்லது 17+9 உள்ள வித்தியாசம் 8, அல்லது 17+8 உள்ள வித்தியாசம் 9. நான் உங்களை குழப்பவில்லை என்று நினைக்கிறேன். இந்த கழித்தல் கணக்குகளில் ஓரிலக்க விடை உள்ளவைகளை நீங்கள் மனப்பாடம் செய்வது நல்லது. ஆனால் எண் கோட்டினை நினைவில் கொள்வது நல்லதே. மனப்பாடம் ஆன பின்போ அல்லது எண் கோட்டினை வைத்தோ மிக பெரிய எண் கணக்குகளை நீங்களே தனியாக செய்ய முடியும். நாம் இப்பொழுது 13-5 என்ற கணக்கை பார்ப்போம். நான் மீண்டும் வட்டங்களையோ அல்லது திராட்சைகளையோ இந்த முறை வரையப் போவதில்லை. நான் எண் கோட்டினை வரைகிறேன். நான் எண் கோட்டினை மட்டும் இவ்வாறு வரைகிறேன். இங்கு தொடங்குவோம். 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5. நீங்கள் கீழே சென்று கொண்டே இருக்கலாம். பூஜ்ஜியத்தை அடைந்து இன்னும் கீழே செல்லலாம். அதை பற்றி பின்னர் பேசுவோம். இப்பொழுது 13 துவங்குவோம். நாம் 13 துவங்கி அதிலிருந்து 5 எடுத்து விடுவோம். இது கழித்தல் முறையாகும். நாம் எடுத்து விடுகிறோம். 1, 2, 3, 4, 5 என்று சென்று பின்பு 8 நிற்கிறோம். ஆக 13-5, இதை புதிய நிறத்தில் செய்யலாம். 13-5 என்பது 8 ஆகும். இதை வேறு விதமாகவும் சிந்திக்கலாம். 13 உள்ள இடத்தை குறியிடுகிறேன். 5 உள்ள இடத்தை குறியிடுகிறேன். இந்த 5 பாருங்கள். என் வரிசை கோட்டில் 5 இங்குள்ளது. இதனுடன் எதை கூட்டினால் 13 வரும்? எவ்வாறு என்று பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நான் 8 5 கூட்டினால் 13 கிடைக்கும். 5+8 என்பது 13 ஆகும். இது 13-5 என்பது 8 என்று சொல்கிறது. மேலும் 13-8 என்பது 5 என்று சொல்கிறது. இவையெல்லாம் ஒரு கட்டத்தில் சொல்வது ஒன்றை மட்டுமே. 13+5 உள்ள வித்தியாசம் 8. 13+8 உள்ள வித்தியாசம் 5. 5+8 என்பது